நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்குள்ளான ஒருவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரம் சிங்கை அலரி மாளிகையில் சந்தித்து வெளியில் வருகின்ற போது ஊடக வீரர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கினார் அதிரடியாக பதில் வழங்கினார் யாரும் எதிர்பாராத விதமாக பேசினார் அதே பேச்சை அவர் பாராளுமன்றத்துக்குள் பேசியிருந்தால் கூட சிக்கியிருக்க மாட்டார் ஆனால் வெளியில் வைத்து பேசினால் சிக்குவார்கள் அப்படித்தான் சிக்கினார் இப்போது அவருக்கான பொது மன்னிப்பு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றன அந்த பொது மன்னிப்பை ரஞ்சன் ராமநாயக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரஞ்சன் ராமநாயக்க ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் அந்த கடிதத்தை ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்றத்துக்கு எழுதிவிட்டார் அந்த கடிதம் கிடைக்க பெற்றுவிட்டது ஆகவே ரஞ்சன் ராமநாயக்க எந்த நேரத்திலும் விடுதலை ஆகலாம் இனி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது மன்னிப்பு ஆவணத்தில் கையொப்பம் விடுவது மட்டும்தான் வேலை அந்த கையொப்பம் விடப்பட்டால் ரஞ்சன் ராமநாயக்க அடுத்த மனுத்தியாலமே அல்லது அடுத்த ரெண்டு மனுத்தியாலங்களில் அடுத்த மூன்று மனுத்தியாலங்களில் அடுத்த நாளே அன்றே இப்படி எப்போ வேணுமென்றாலும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது